ஒரு பெண் கர்ப்பமா இருந்தா அவங்களோட வயிற்றோட அளவை வச்சு, அதாவது உள்ள இருக்கிறது ஆண் குழந்தையா இல்லாட்டி பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த காலத்துல உள்ள பெரியவங்க வயிறு கீழே தொங்கி இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிறது ஆண் குழந்தையனும், வயிறு மேல தூக்கி இருந்துச்சுன்னா அது வந்து பெண் குழந்தையனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு பொய். கர்ப்பமான பொண்ணுக்கு வயிறு மேல தூக்கி இருந்துச்சு, அதாவது உயரமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வயிற்று தசைகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். வயிறு கீழே இறங்கி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது வந்து ரெண்டாவது கர்ப்பமா இருக்கலாம், இல்லாட்டி மூணாவது கர்ப்பமா இருக்கலாம், இல்லாட்டி வயிற்று தசைகள் வந்து கொஞ்சம் தளர்வா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள இருக்கிற கருவோட இதய துடிப்பை வச்சு நம்ம அது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே போய் கருவுல இருக்கிற ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி நிமிஷத்துக்கு 120 to 160 தடவை தான் அதோட இதயம் துடிக்கும். சோ ரெண்டுமே காமன் ஆனது, இதை வச்சு அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டே பிடிக்க முடியாது. பொண்ணு கர்ப்பமா இருந்தானா அவளோட முகத்தை வச்சே உள்ள இருக்கிறது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமான முகப்பருக்கள் பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிறது பெண் குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போய் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு மூஞ்சில பருக்கள்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா உடம்புல நடக்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் அதுக்கு காரணம். கர்ப்பமா இருக்கும்போது நார்மலாவே பெண்களுக்கு அதிக அளவுல ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம சில ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினாலையும் முகத்துல பருக்கள் வரும். இதை காரணமா வச்சு யாரும் உள்ள இருக்கிறது ஆணா பெண்ணான்னு கெஸ் பண்ண வேண்டாம்.